السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على النبي وعلى آله وصحبه أجمعين. ربي زدني علما، ربي اشرح لي صدري ويسر لي أمري، واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد، كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم يا பெரிய கிருபையார் இந்த ரமலான் மாதத்திலே நாம் இஃப்தாருக்கு முன்னால் சில நல்ல விஷயங்களை கேட்பதற்காக கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இதனை இந்த நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வானா என்று துவா செய்தவனாக இந்த சிறிய என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இதில் நான் குர்ஆனை பற்றிய சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், குல் ஹுவ நபஉன் அஸீம் அன்தும் அன்ஹு மு'ரிதூன். உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் எது என்று சொன்னால், நாம் நம்முடைய அறிவிக்கப்பட்ட சில விஷயங்களை சொல்வோம். இவைகள் எல்லாம் மிகப்பெரியது. அறிவியல் மிகப்பெரியது, ஆராய்ச்சி மிகப்பெரியது, அதாவது மருத்துவம் மிகப்பெரியதுன்னு சொல்லி ஒவ்வொருவருடைய அந்த அறிவிக்கப்பட்டதை நாம் சொல்வோம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், குல் ஹுவ நபவுன் அஸீம் அன்தும் அன்ஹு மு'ரிதூன். இதுதான் மிகப்பெரிய விஷயம். இந்த குர்ஆன் இருக்கிறதே இது மிகப்பெரிய விஷயம். அன்தும் அன்ஹு மு'ரிதூன், நீங்கள் இதை விட்டு பிறந்து சென்று விட்டீர்கள். மு'ரிதூன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்ப மிகப்பெரிய விஷயம் எது என்று சொன்னால் இந்த குர்ஆன் தான். மித்தவைகள் அனைத்துமே சிறிய விஷயம்தான். இந்த குர்ஆனிலே நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாதிஹி வலியதக்கர உலுல் அல்பாப். இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருக்கின்றோம். இது அருள்வளம் மிக்கதாக இருக்கிறது. லியத்தப்பரு ஆயாதிஹி, அதனுடைய வசனங்களை நீங்கள் சிந்திப்பதற்காகவும், வலிய ததக்கர உருள் அல்பா, அறிவுடையவர்கள் அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காகவும் நாம் இறக்கியிருக்கின்றோம். இப்ப இப்பேற்பட்ட விஷயத்திற்காக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குர்ஆனுடைய விஷயத்திலே நாம் மிகவும் கவனம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் அனைத்து விஷயங்களையும் நாம் கவனம் செலுத்துகின்றோம். உதாரணத்திற்கு நாம் படிப்பை எடுத்துக்கொண்டால், படிப்பிற்கு ஒரு எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கிறோம், 12 வரைக்கும் படிக்கிறோம், 12th படிக்கிறோம். 12th பிறகு காலேஜ்னு சொல்லி அதில் ஒரு 5 வருஷம் போகுது. இப்படி நம்ம படிப்பிற்கு நாம் 20 வருஷம் ஏறத்தால நம்ம என்ன செய்கிறோம், ஒதுக்கிடுறோம். ஆனால் இந்த குர்ஆனுடைய விஷயத்திற்கு நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்.